ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கேமரா லைட் MM240. இது வந்து இந்த ப்ராடக்டை நான் ஆர்டர் பண்ணும்போது இவ்வளவு சீப்பாக கொடுக்கறானே, அது ரெண்டு ஐட்டம் பண்ணுறமே எப்படி அது கரெக்டாக இருக்குமானு எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த இப்போ ப்ராடக்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்த பின்னாடி உண்மையிலே இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. கொடுக்குற விலைக்கு இது வந்து 4,300 அவ்வளோதான் இதோட ரேட்டு. அதுக்கு வந்து ரெண்டு லைட்டு, ரெண்டு ஸ்டாண்டு கொடுக்குறாங்க. எனக்கு வந்து லைட்டோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் லைட் வச்சுக்கலாம், டிம்மாக வச்சுக்கலாம், ப்ரைட்டாக வச்சுக்கலாம். பொதுவாக நான் வந்து எல்இடி லைட் யூஸ் பண்ணியிருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு, ஆனால் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். அப்போ வந்து கண்ணு கூசும், கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும், நம்ம வீடியோ வந்து ரொம்ப அவ்வளோ கரெக்ட் குவாலிட்டியாக இருக்காது. க்ரீன் ஸ்க்ரீன் பண்ணுறதுனால இந்த ரெண்டு லைட்டு வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு, க்ரீன் ஸ்க்ரீனுக்கு ரெண்டு லைட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸ்க்ரீனுக்கு தனியாக, ஆப்ஜெக்டை நம்ம பேசுகிறோம் இல்லைன்னா அதை பண்ணுறோம்னா அதுக்கு தனியாக வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்குது. ரெண்டு ஸ்டாண்டு கொடுக்குறாங்க. இது வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. என்னடா இவ்வளவு குவாலிட்டியாக ஒரு ஸ்டாண்டு கொடுக்குறாங்க, யூனிவர்சலாக இருக்கும். இது அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஸ்டாண்டு. இது நான் வந்து ஒரு ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணிட்டேன், ஒரு ஸ்டாண்டு இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இது வந்து 7 to 9 feet வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வந்து என்ன, லைட்டு வந்து கொஞ்சம் லைட் வெயிட் தான். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னென்னா, இந்த த்ரெட்டு வந்து யூனிவர்சல் த்ரெட்டு. இதில் வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு செல்ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறோம், செல்ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படியே ஸ்டாண்டர்டாக வைக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு கிளிப் மாதிரி கொடுப்பாங்க, அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கேமரா, அந்த கேமராவையும் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அந்த ஒரு ஃபோட்டோ ஸ்னாப்ஷாட் காமிக்கிறேன். இது வந்து ஒரு யூனிவர்சல் த்ரெட்டாக இருக்குது. இது லைட்டு மட்டும் மாற்றுறதுக்கு இல்லை, இது கம்பெனிக்காரனுக்கே தெரியுமா தெரியல. ரொம்ப டைட்டாக இருக்குது, மற்ற ஸ்டாண்ட்லாம் கீழே விழுவணும் பயப்படுவோம், அப்படிலாம் இல்லை. இது ரொம்ப நல்லாயிருக்கு. டைட் பண்ணிட்டால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி த்ரெட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த த்ரெட்டில் வந்து போகிறதுக்காக ஒரு யூனிவர்சல் பெண்டர் இது கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி 7 feet நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணது நான் வச்சுருக்கேன், ரெண்டு ஸ்டாண்டு வாங்கினேன். இது மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 9 feet வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லைட் பற்றி பார்க்கலாம். ரெண்டு லைட் வாங்கிட்டால் ரொம்ப சௌகரியம், ஏன்னா ஒரு சைடு இருந்தால் லைட் அடிக்கும், அது நமக்கு வந்து ஒரு சைடு ஃபேஸ் தான் நல்லா கிளியராக தெரியும். பொதுவாக வந்து இது வந்து மேக்கப் பண்ணுறவங்க, இந்த குக்கிங் பண்ணுறவங்க எல்லாமே இது யூஸ் பண்ணலாம். பொதுவாக க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவுக்கு இந்த லைட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க, இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு அது ஒன்று கொடுத்துருப்பாங்க, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இது ரிமோட்டோட இருக்கிறனால இந்த ரிமோட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. லைட்டோடு சேர்ந்து ஒரு 4 feet இருக்கும் இந்த ஒயரு. டிசி கனெக்ஷன் கொடுத்துருந்தோம்னா இந்த லைட்டு சூப்பராக இருக்கும். இதை அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி நமக்கு எப்படி தேவையோ, கேமராவுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல். நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த யூனிவர்சலாக இதை வந்து பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், மேலே தூக்கி வச்சுக்கலாம், அந்த மாதிரி வைக்கிறதுக்காக இந்த இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம வந்து கேமராவோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து இந்த ஸ்டாண்டோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாபை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எங்கே வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். கீழே மேலே இந்த லைட் வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, அதனால் வந்து இதை நம்ம கேமராவையோ இல்லைன்னா கேமராவை இதில் ஃபிட் பண்ணலாம், லைட்டையும் ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை மேலே கீழே இந்த லைட்டை வந்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டு வந்து யூனிவர்சலாக இருக்குது. எப்படி இது வந்து ஒரு இதுக்கு மேலே ஒரு சின்ன லேபிள் கூட, கம்பெனி லேபிள் கூட இல்லை. இதை பற்றி இந்த மேனுவல்லையும் போடலைன்னா ஸ்டாண்டு படம் போட்டிருக்காங்க அவ்வளோதான். மற்றபடி இந்த லைட்டை பற்றியே நிறைய போட்டிருக்காங்க. இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்ப ஒர்த்து. நம்ம நிறைய விஷயங்களுக்கு இதை வந்து பயன்படுத்தி, குக்கிங் வீடியோ பண்ணுறவங்க, சாதாரண ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க, வீடியோ எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ரிமோட் கண்ட்ரோலு. இப்போ இது ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்சுக்கு மேலே இருக்கிறது வந்து ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைட்னஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம சாதாரணமாக டிவி ரிமோட் மாதிரி தான், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மேலே கீழேயும் அதே ப்ரைட்னஸ் தான்.
இது ஆக்சிலேட்டரி பட்டன் அமுத்திட்டு இந்த சிடி மைனஸ் சிடி ப்ளஸ்ன்னு இருக்குது, இதை பண்ணோம்னா மஞ்சள் லைட்டாக மாற்றிக்கலாம், சுத்தமாக வெள்ளையாகவும் இருக்கும், சாதாரண ஒரு எல்லோ சாதாரண எல்லோ அந்த கலர்லேயும் இருக்கும். பொதுவாக மேக்கப் பண்ணுறவங்க இதிலே வந்து அவங்க யாராருக்குன்னு இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இதில் போட்டிருக்காங்க. லைஃப் ஸ்டம் ஜுவல்லரி ஃபோட்டோகிராஃபி, அதுக்கு ட்ரெஸ் மேக்கிங் அந்த ஃபோட்டோகிராஃபி, குக்கிங் வீடியோ, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி, அதே போல் க்ரீன் ஸ்க்ரீனுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பேக்கேஜ் பிரிச்சுட்டேன், இதில் இருக்கிறத பிரித்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த அன்பாக்சிங் ரிவ்யூ சொல்கிறதுக்காக நான் இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஒன்று அவ்வளோதான், இது வந்து ரிமோட்டை வந்து லெஃப்ட்டுக்கு ஒன்று தனியாக கொடுத்துருப்பாங்க, இதுலேயும் ஒன்று இருக்கும், ரைட் சைடு நம்ம வந்து ஒரு லைட்டை எல்லா லைட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது கூட இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா எந்த ரிமோட்டாக வச்ச வேணால் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த ரிமோட்டு தான் இந்த லைட்டுக்கு பண்ணணும்னு இல்லை, எந்த ரிமோட்டை வேணாலும் வச்சு லெஃப்ட் ரைட் நம்ம வந்து பண்ணிக்கலாம். யூடியூபர்ஸுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு இதெல்லாம் வந்து இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான லைட்டு, ரொம்ப சின்ன இடத்த தான் பிடிக்கும், பெரிய லைட்னா இப்போ வந்து டூம் மாதிரி பெரிய லைட் இருக்கும், அது இல்லாமல் இது ரொம்ப சிம்பிளாக ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டு நம்ம எங்கே வேணுமோ திருப்பி மேலே கீழே வச்சுக்கலாம், ரொம்ப பெஸ்ட்டான லைட்டு. இது வந்து 4000 ரேட்டு, ஆனால் இதுக்கு இவ்வளோ ஜாமான் கொடுக்குறானே ரிமோட் கண்ட்ரோலோடங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது நீங்கள் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு யூடியூபர் இல்லைன்னா வேறு ஏதாவது வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாலும் சரி இது இந்த ப்ராடக்டை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.